அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களே, என் மண் என் மக்கள் இந்த எழுச்சி மிகுந்த யாத்திரையிலே பங்கேற்று திண்டுக்கல் நகரில் எந்த நேரமும் கூட நீங்கள் அனைவருமே அரசியல் மாற்றத்திற்கு தயார் என்கின்ற ஒரு மிகப்பெரிய குரலை இன்று அளித்திருக்கின்றீர்கள். என் மண் என் மக்கள் யாத்திரை ராமேஸ்வரத்தில் ஜூலை 28 நம்முடைய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாஜி அவர்களால் துவங்கி வைக்கப்பட்டு கிட்டத்தட்ட 59வது தொகுதியாக இன்று திண்டுக்கல் வந்திருக்கின்றோம். தென் தமிழகம் முழுவதுமே இந்த யாத்திரை பயணம் செய்து கடந்த 2 திண்டுக்கல் மாவட்டத்திற்குள் நாம் இருக்கின்றோம். எல்லா இடத்திலும் கூட நடக்கின்ற அதே விஷயம் திண்டுக்கல்லிலும் நடந்திருக்கிறது. பெண்கள் அதிகமாக, இளைஞர்கள் அதிகமாக, அரசியல் மாற்றம் வேண்டும் என்று நினைக்கக்கூடிய எல்லா நண்பர்களுமே ஒரு குழுவாக இந்த யாத்திரையிலே பங்கேற்றுக் கொண்டிருக்கின்றீர்கள். காரணம், 70 காலமாக தமிழகத்தினுடைய அரசியலை பார்த்து விட்டீர்கள். அந்த அரசியல் என்பது எல்லோரையும் தொடவில்லை, எல்லோருடைய வாழ்க்கையை உயர்த்துவதற்காக அந்த அரசியல் பயன்படவில்லை. குறிப்பாக ஒரு குடும்பத்திற்காக, அதில் பிறந்தவர்கள் உயர்வதற்காக, ஊழல் செய்து பிழைப்பதற்காக ஒரு கூட்டம் தமிழகத்தில், அந்த கூட்டம் ஒரு மாவட்டத்திலும் கூட குறுநில மன்னர்களாக, அவர்களுக்கு பிறகு அவர்களுடைய குழந்தைகள், அந்த குழந்தைகளுக்கு பிறகு அவர்களுடைய குழந்தைகள் என்று 3 தலைமுறையிலே திராவிட அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது. 3 தலைமுறை எப்படி கருணாநிதி அவர்கள், அதற்கு பின்பு MK Stalin அவர்கள், அதற்கு பின்பு உதயநிதி ஸ்டாலின், அதற்கு பின்பு இன்பநிதி என்றது பெரிய பட்டியல் போய்கொண்டிருக்கிறதோ, அதுபோல தமிழகம் முழுவதுமே திராவிட அரசியல் என்பது 3rd தலைமுறை 4th தலைமுறை எட்டி பார்த்திருக்கிறது. இதெல்லாம் பார்த்திருக்கக்கூடிய இளைஞர்கள் இந்த அரசியலில் இருப்பதற்கு அவர்களுக்கு விருப்பம் இல்லை. ஒரு மாற்றம் வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். நடக்கக்கூடிய மாற்றத்திலே அவர்களுடைய பங்கும் இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றார். அரசியல்வாதிகள் மதத்தை வைத்து, ஜாதியை வைத்து பிரித்து அரசியல் செய்வதை நீங்கள் விரும்பது கிடையாது. படித்தவர்களுக்கு படிப்புக்கேற்ற ஒரு வேலை, அந்த வேலைக்கேற்ற ஒரு ஊதியம், அந்த ஊதியத்திற்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை, இதை அடிப்படையிலே ஒரு தமிழனும் கூட எதிர்பார்க்கின்றார். ஏழை மக்கள் எத்தனை காலம் ஏழையாக இருப்பார்? சாலையோரத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ வியாபாரிகளை பார்க்கிறோம், மிக கடினப்பட்டு ஒரு நாள் அவர்கள் சம்பாதிக்கக்கூடிய அந்த 500-600 ரூபாய்க்கு காலையிலிருந்து இரவு வரை எப்படி கஷ்டப்படுகின்றார்கள் என்று பார்க்கின்றோம். அவர்கள் ஏன் எங்கே வேலை செய்தாலும் கூட கஷ்டப்பட்டு நம்முடைய வாழ்க்கையை நடத்துவதற்கு நாம் சம்பாதியம் செய்கிறோம். ஆனா அரசியல்ல மட்டும், இந்த குடும்ப அரசியல்ல மட்டும் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு குடும்பத்தில் பிறந்தேன் என்கின்ற ஒரே ஒரு காரணத்திற்காக, அப்பாவுக்கு பிறகு மகன், மகனுக்கு பிறகு பேரன் என்று எந்த ஒரு கஷ்டத்தையும் பார்க்காம ஒரு கும்பல் அரசியலை வளர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதையும் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள். அதையெல்லாம் உடைக்க வேண்டும் என்று நாங்கள் நினைக்கின்றோம். எங்களோடு கரம் கோர்த்து அதை உடைத்து காட்டப் போகின்றோம் என்று நீங்கள் சொல்லுகின்றீர்கள். இதைத்தான் தமிழகத்தில் என் மண் என் மக்கள் யாத்திரை கடந்த 59 தொகுதிகளில் ஜூலை 28 கிட்டத்தட்ட 40 மேல எல்லா இடத்திலும் பார்க்கிறோம். அதே எழுச்சியை இன்னைக்கு திண்டுக்கல்ல பார்த்திருக்கோம். அதே போல ஒரு ஆரவாரம், அதே போல ஒரு ஆர்ப்பரிப்பு, மாற்றம் வேண்டும் என்கின்ற ஒரு சிம்ம குரல் திண்டுக்கல்லிலும் கூட மிக அற்புதமாக ஒழித்துக் கொண்டிருக்கிறது சகோதர சகோதரிகள். அது திண்டுக்கல் என்பது ஒரு சாதாரண ஊர் கிடையாது. உழைக்கும் மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஊர், கடுமையாக வேலை பார்க்கக்கூடிய நண்பர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஊர் திண்டுக்கல். ஒரு காலத்திலே திண்டீஸ்வரம் என்று அழைத்தோம். திண்டீஸ்வரம் என்றுதான் கிட்டத்தட்ட ரொம்ப நாள் அழைச்சோம். காரணம், திண்டை போல ஒரு பெரிய மலை இருந்ததால் திண்டீஸ்வரம் என்கின்ற பெயரில் தான் திண்டுக்கல் இருந்துச்சு. ஏன்னா அந்த மலை தான் உங்களுடைய முக்கியம். திப்பு சுல்தான் அவர்கள் படையெடுப்பதற்கு முன்பு இந்த ஊரினுடைய எல்லா நல்ல விஷயங்களுமே அந்த மலையை சுற்றி தான் இருந்துச்சு. அந்த சாமியை பார்த்து கும்பிட்டுட்டு தான் நம்முடைய வேலையை செய்து கொண்டோம். அந்த திண்டீஸ்வரம் திண்டுக்கல்லாக மாறிய பிறகு உங்களுக்கு தெரியும் என்று திண்டுக்கல் பல விஷயத்துக்கு இன்னைக்கு ஃபேமஸ். நம்ம இந்தியாவில் எங்கே போய் திண்டுக்கல் என்று சொன்னாலும் கூட முதல்ல மக்கள் சொல்வது வேறு மாநிலம், தமிழ் பாஷை தெரியாது, மொழி தெரியாது, கலாச்சாரம் தெரியாது, திண்டுக்கல்னா பூட்டுமா. அல்லது கொஞ்சம் தமிழகத்தின் பக்கம் வந்திருக்காங்க அப்படின்னா பிரியாணியான்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு தமிழகத்தினுடைய ஒரு மையப்புள்ளியாக எப்பொழுதுமே அரசியலில் ஒரு மிக முக்கிய ஒரு இடமாக திண்டுக்கல் திகழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதுவும் திண்டுக்கல்ல வெளியிருந்து பார்த்தா ஒரு பூட்டு தான், ஆனா திண்டுக்கல்லுக்குள்ள வந்து பார்த்தா பல பூட்டு, மாங்காய் பூட்டு, மணி பூட்டு, தொட்டி பூட்டு, எத்தனையோ பூட்டுகள் இருக்கு. ஏன் திருப்பதியில் இருக்கக்கூடிய ஏழுமலையான் கோவிலுக்கு போனா ஆள் உயிரம் ஒரு பூட்டு போடுவாங்க,
அதுவும் திண்டுக்கல் பூட்டுதான். உடனே நம்முடைய பொதுச் செயலாளர் அண்ணன் ராம சீனிவாசன் அவர்கள் சொல்லுவது போல, யாராச்சும் திமுக காரங்க ஒளிஞ்சிருந்து கேட்டா உடனே வெளியே வந்து கேட்பாங்க, அது எப்படி கடவுளுக்கே போட்டான். கடவுளுக்கு பூட்டு இல்லைங்க, நீங்க எல்லாம் கோயிலுக்கு போறீங்க, அங்க இருக்கிற உண்டியலுக்கு தான் அந்த பூட்டு. அதனால திருப்பதி ஏழுமலையான் கோவில் இருக்கக்கூடிய ஆள் உயர பூட்டும் கூட திண்டுக்கல் பூட்டு. அந்த அளவுக்கு இந்தியா முழுவதுமே பூட்டுன்னா அது சாதாரண ஒரு வார்த்தை இல்லைங்க, அது நம்பிக்கை. நம்பிக்கை ஒரு வீட்டை பூட்டிட்டு போறோம், திண்டுக்கல் பூட்டுல பூட்டிட்டு போறோம்னா அவ்வளவு எளிதாக உடைக்க முடியாது என்கின்ற நம்பிக்கை. அதனால்தான் திண்டுக்கல்ல வரும் பொழுது எங்களுக்கும் அதே நம்பிக்கை, ஒரு அரசியல் நம்பிக்கை, ஒரு மாற்றத்தை நீங்கள் அளிப்பீர்கள் என்கின்ற நம்பிக்கை. ஏன்னா உங்களுடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அண்ணன் கார்வேந்தன் ஐயாங்க நின்றுட்டு இருக்காங்க. இரண்டு முறை உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர், அப்ப பழனி பாராளுமன்ற தொகுதியாக இருந்த தொகுதி, அதன் பிறகு மறுசீரமைப்பில் மாறி இருக்கிறது. அவங்க இதுக்கு மாதிரி இரண்டு முறை இருந்தாங்க. அது இரண்டாவது முறை வெற்றி பெற்ற பொழுது தமிழகத்தில் அதிக மார்ஜின்லயே இந்தியாவில் நான்காவது அதிக மார்ஜின்ல வெற்றி பெற்றவர். அந்த அளவுக்கு உங்களுடைய அன்பையெல்லாம் பெற்ற கார்வேந்தன் ஐயா அங்க இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க திண்டுக்கல் என்றால் நம்பிக்கை, அந்த நம்பிக்கையினுடைய இலக்கணம் தான் பூட்டு. நாங்கள் வரும்பொழுது ரெண்டு பேர் எங்களுக்கு ரெண்டு பூட்டு கொடுத்தாங்க, ரெண்டு பூட்டு கொடுத்தாங்க. அண்ணே அந்த ரெண்டு பூட்டு, ஒன்று திமுகவுக்கு பூட்டு போடுங்க, இன்னொன்று 2024 காங்கிரசுக்கு பூட்டு போடுங்க என்று இரண்டு பூட்டு கொடுத்தாங்க. நான் சொன்னேன், ஐயா திமுக இருக்கிற உறுப்பினர்கள் காங்கிரஸ் இருக்கிற உறுப்பினர்கள் அதுலேயும் நல்லவங்க இருக்காங்க, எதுக்கு நம்ம போய் அந்த கட்சியை பூட்டு போடணும், நம்ம வேலை இல்லை. ஆனா திமுக குடும்ப ஆட்சியில் இருக்கிற ஒருத்தருக்கு வாய்ப்பூட்டும், காங்கிரசினுடைய குடும்ப ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு வாய்ப்பூட்டும் போட வேண்டிய நிலைமை தமிழகத்திற்கும் இந்தியாவுக்கு வந்திருக்கு. காங்கிரஸ்லயே அந்த குடும்பத்திலே பிறந்த ராகுல் காந்திக்கு வாய்ப்பூட்டு போட வேண்டும் என்றால் அவர் இந்தியாவில் எதுவுமே பேச மாட்டார். இன்னைக்கு ஸ்பெயின்ல இருக்கார், இன்னைக்கு ஸ்பெயின்ல இருக்கார், நேற்று பிரான்ஸ்ல இருக்கார். அரசியல் பண்றது இந்தியாவில், இந்திய மக்களை உயர்த்துவதற்காக அரசியல். ஆனா இந்தியாவின் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு எல்லாமே அயல் நாட்டில், வெளிநாட்டுக்கு போய் இந்தியாவில் ஜனநாயகமே இல்லை அப்படிம்பார். ஆனா கர்நாடகா எலெக்ஷன்ல காங்கிரஸ் ஜெயிச்சிருச்சுன்னா ஜனநாயகம் திரும்ப வந்து விட்டுருச்சு அப்படிம்பார். திரும்ப காங்கிரஸ் தோத்துச்சுன்னா ஜனநாயகம் காணாமல் போய் விட்டதும்பார். இந்தியாவை பற்றி மிக மோசமாக அருவருக்கக்கூடிய ஒரு வகையில அயல் நாடுகளில் பேசக்கூடிய ராகுல் காந்தி அவர்களுக்கு இன்னைக்கு மக்கள் 2024 பாராளுமன்ற தேர்தலில் வாய்ப்பூட்டு போட வேண்டும், அதற்காக ஒரு போட்டு. இன்னொன்று, வெறும் சுகத்தில் மட்டும் பிறந்து கஷ்டம் என்றால் என்னன்னே தெரியாது. ஒரு ஏழை தாயினுடைய கண்ணீர், கண்ணிலிருந்து வரக்கூடிய கண்ணீர் எவ்வளவு கொடூரமானது என்பது குடும்ப ஆட்சியில் வந்தவங்களுக்கு தெரியாது. பசி அதனுடைய வலி என்பது குடும்ப ஆட்சியில் வந்தவங்களுக்கு தெரியாது. சாதாரணமாக வேலை செய்து அதிலே ஒரு குடும்பத்தை நடத்தி அதுல குழந்தைகளை படிக்க வச்சு நேர்மையாக இருந்து ஒரு குடும்பத்தை நடத்தக்கூடிய தலைவிகளுக்கு தான் அந்த நேர்மையை பத்தி தெரியும். நேர்மையாக நீங்க வாங்கக்கூடிய சம்பளத்துல, நீங்க வாங்கக்கூடிய காசுல, அதுல குழந்தைகளை படிக்க வச்சு மாதம் வருமானத்தை எல்லாம் வரவு செலவு கணக்கெல்லாம் பார்த்து நேர்மையாக வாழுகின்றதுதான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிடில் கிளாஸ் குடும்பம். அந்த மிடில் கிளாஸ் குடும்பம் எப்படி கஷ்டப்படுறாங்கன்னே தெரியாத ஒரு பட்ட இளவரசராக வளம் வந்துவிட்டு அரசியல்ல பேச வேண்டும் என்பதற்காக உதயநிதி ஸ்டாலினுடைய வாயை திறந்த என்ன சொல்றாருன்னா, சனாதன தர்மத்தை ஒழிப்பேன். திண்டுக்கல்ல திப்பு சுல்தான் வந்து படையெடுத்து ஒரு கோவிலை கிட்டத்தட்ட 100 கோவில் அழிச்சு திண்டுக்கல் மலைக்கோவில் இருக்கக்கூடிய சாமியை அழிக்க முற்பட்டே சனாதன தர்மத்தை தொட்டு பார்க்க முடியல. எங்கேயோ பிறந்த சுண்டக்கா ஒரு குடும்பத்துல மூன்றாவது தலைமுறையாக சுகத்தை மட்டுமே பார்த்த சில பேர் இன்னைக்கு தமிழகத்துல தைரியமாக சனாதன தர்மத்தை ஒழித்து விடுவேன், ஹிந்து தர்மத்தை ஒழித்து விடுவேன் கிளம்பி இருக்கிறாங்க. நிறைய சாமியார் சொன்னாங்க தலையை வெட்டு அப்படி விட்டு, அதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது, தவறு. அதெல்லாம் யாரையுமே நம்ம சொல்லக்கூடாது. நம்முடைய எதிரியாக இருந்தாலும் கூட நம்முடைய இந்து தர்மத்தில் அதை போன்ற வார்த்தைகள் நாம் பயன்படுத்த போவதில்லை. அதனால்தான் உதயநிதி ஸ்டாலினுக்கு அந்த அரியா குழந்தை, சின்ன குழந்தை ஏதோ பேசணும் அப்படிங்கிறக்காக ஏதோ பேசிடலாம், அந்த குழந்தைக்கு தேவை இரண்டாவது வாய்ப்பு. அதனாலதான் இரண்டு பூட்டு நீங்க கொடுத்துருக்கீங்க. இவங்க ரெண்டு பேருக்குமே நாம அண்ணே கோத்ரேஜ் பூட்டெல்லாம் இல்ல, திண்டுக்கல் பூட்டு தான். திண்டுக்கல் பூட்ட ரெண்டு பேரும் இந்தியாவை பற்றி தவறாக பேசுவோருக்கும், இந்து தர்மத்தை பற்றி தவறாக பேசுவோருக்கும் இந்த பூட்டை போட்டுட்டோம்னா தமிழகமும் இந்தியாவும் நிம்மதியாக இருக்கும். அதற்கு திண்டுக்கல் பூட்டு நமக்கு வேலை செய்யும். அது மட்டும் இல்ல சகோதர சகோதரிகளே, திண்டுக்கல் பூட்டுக்கு ரொம்ப நாளா ஒரு புவிசார குறியீடு வேண்டும் என்று கேட்டீர்கள். இது ஏன்னா அந்த பூட்டு என்றால் அது திண்டுக்கல் பூட்டா இருக்கும்.
உங்களுடைய கோரிக்கை என்பது கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேல இருந்துச்சு. நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 2வது முறை ஆட்சிக்கு வந்த உடனே 2019 திண்டுக்கல் பூட்டுக்கு புவிசார் குறியீடு மத்திய அரசு கொடுத்திருக்காங்க, ஜிஐ டாக். இப்ப பூட்டுனா அது திண்டுக்கல் பூட்டு அப்படிங்கிற ஜிஐ டாக உங்களுடைய திண்டுக்கலுக்கு அளித்து நம்மை பெருமைப்படுத்தி இருப்பது கூட பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி, நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. சமீபத்தில் சந்திராயன் 3 போனோம், சந்திராயன் 3 எடுத்து நிலாவுக்கு போனோம், சந்தோஷம், எல்லாரும் பார்த்தோம். அதில் ரோவர் பார்த்தோம், லேண்டர் பார்த்தோம், ஆர்பிட்டர் பார்த்தோம், எல்லாமே போச்சு. ஆனால் அது இங்கிருந்து மேலே விண்வெளியை தாண்டி போக ஆரம்பிக்கும் பொழுது அதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் எழுதி அதை இங்கிருந்து கைடு பண்ணாங்க. சந்திராயன் 3 இங்கிருந்து நிலாவுக்கு எடுத்துகிட்டு போனோம், கிட்டத்தட்ட 3,00,000 கிலோமீட்டர் எடுத்துகிட்டு போனோம். அந்த சாஃப்ட்வேர் வந்து டெலிகமாண்ட் சாஃப்ட்வேர், அதை வந்து நம்முடைய டெலிகமாண்ட் சென்டர் பெங்களூர்லேருந்து நம்முடைய ISRO விஞ்ஞானிகள் இயக்குனாங்க. ஆனால் எத்தனை பேருக்கு தெரியும், சந்திராயன் 3 செல்லும் பொழுது அதனுடைய டெலிகமாண்ட் சாஃப்ட்வேருடைய வடிவமைப்பாளர் திண்டுக்கல் மாவட்டத்தை சார்ந்த விஞ்ஞானி கௌரிமணி ராமராஜ், உங்க ஊரை சார்ந்தவர், அவர் எழுதிய டெலிகம்யூனிகேஷன் சாஃப்ட்வேர் தான் ISRO-வுடைய கமாண்ட் சென்டர் பெங்களூர்லேருந்து சந்திராயன் 3 நாம ஏவிய பிறகு சாஃப்ட்வேரில் அதை கொண்டு போய் நிலால கால் படிச்சான். எத்தனை பெருமை திண்டுக்கலுக்கு, எத்தனை பெருமை. பூட்டிலிருந்து ஆரம்பித்து பிரியாணியிலிருந்து இன்னைக்கு சாஃப்ட்வேருக்குள்ளேயும் பூந்துட்டீங்க, கமாண்ட் சாஃப்ட்வேருக்குள்ள போயிட்டீங்க, அந்த அளவுக்கு நிறைய சாதனைகளை செஞ்சிருக்கிறேன். இன்னைக்கு இதனுடைய தொடர்ச்சியாக சகோதரர்களே நமக்கு தெரியும், நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா கையில் செல்போன் வச்சிருக்கிறோம். கையில் செல்போன் இல்லாதவங்க யாருமே இல்லை. ஐபோன் வச்சிருக்கிறோம், ஆண்ட்ராய்டு வச்சிருக்கிறோம், ஏதோ ஒரு நோக்கியா வச்சிருக்கிறோம், ஏதோ ஒரு போன் வச்சிருக்கோம். ஆனால் இத்தனை காலமாக அந்த செல்போன் கையில் வச்சிருக்கிறது கூட அயல் நாட்டிலிருந்து தான் அதை இறக்குமதி செஞ்சு செல்போன் நமக்கு வந்துச்சு. கடந்த 1 வருட காலமாக நாமளே இந்தியாவில் செல்போன் அதிகமாக உற்பத்தி பண்ணி இன்னைக்கு ஏற்றுமதி பண்ணுற அளவுக்கு வந்திருக்கும். அதிலும் குறிப்பாக இந்த ஐபோன் என்கின்ற நிறுவனம் இந்தியாவில் வந்து கடந்த 6 மாத காலத்தில் மட்டும் 16,000 கோடி ரூபாய் ஐபோன் ஃபோனை இங்கிருந்து ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க. அதை விட சாதனை என்னன்னாங்க, இன்னைக்கு செல்போன் இல்லாமல் நம்ம வாழ்க்கை இல்லை. ஏன்னா செல்போனில் இன்டர்நெட் ஆன் பண்ணிட்டீங்கனாவே அது சேட்டலைட் கம்யூனிகேஷன், ஏதோ ஒரு சேட்டலைட்ல கம்யூனிகேட் ஆகி வருது. இத்தனை காலமாக அந்த சேட்டலைட் எதுவுமே நம்முடைய கண்ட்ரோல்ல கிடையாது, அதெல்லாம் அயல் நாட்டினுடைய சேட்டலைட்டு, அதனுடைய சிஸ்டத்தை நம்ம பயன்படுத்தணும். நேற்று ஐபோன் நிறுவனம் தன்னுடைய புதிய போனை லான்ச் பண்ணியிருக்காங்க, ஐபோன் 15. ஐபோன் 15 என்கின்ற புதிய போனை நேற்று லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுல முக்கியம் என்னன்னா அதுல பயன்படுத்தக்கூடிய நம்முடைய GPS என்று சொல்லக்கூடிய குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் நம்மால் உருவாக்கி நாம் விண்வெளிக்கு அனுப்பி வைத்த நம்முடைய நாவிக் சேட்டலைட், அதாவது நாமளே கண்டுபிடிச்சு ISRO-காரங்க விண்வெளிக்கு அனுப்பி வைத்து நம்முடைய சேட்டலைட் உலகம் முழுவதும் மேல உட்கார வச்சிருக்கோம், அந்த கான்ஸ்டலேஷனை நாவிக் என்று சொல்லுகின்றோம். நேற்று ஐபோன் 15 போனினுடைய GPS முதன் முதலாக போன் மட்டும் இந்தியாவில் தயாரிக்கலைங்க, அந்த போன் பயன்படுத்தக்கூடிய GPS-ம் நம்முடைய சேட்டலைட்ல கனெக்ட் ஆகி நாவிக் சிஸ்டத்துல முதன் முதலாக இந்தியா மாற ஆரம்பித்திருக்கிறது. எவ்வளவு பெரிய சாதனை பாருங்க, எவ்வளவு பெரிய சாதனை. இன்னைக்கு நாம ஏதாச்சும் சொன்னா உடனே திமுக காரன் போட்டி கொண்டு சொல்லுவான், ரயில்வே நிலையத்தை பாருங்க, மோடி ஐயா வந்து மாற்றம் கொண்டு வந்துட்டாரு, அமிர்த் பாரத் ரயில்வே நிலையத்தை பாருங்க, எல்லாம் மாத்துறாரு, இன்னைக்கு பாருங்க புல்லட் ட்ரெயின் அளவுக்கு நம்முடைய நவீனம் ஆகிட்டு இருக்குன்னு சொன்னா உடனே திமுக காரன் சொல்லுவான், இல்ல இல்ல ரயில்வே நீ கொண்டு வரல, அதை வந்து பிரிட்டிஷ் காரன் கொண்டு வந்தான். இன்னைக்கு நமக்கு என்ன பெருமை அப்படின்னாங்க, சமீபத்தில் இங்கிலாந்து நாட்டில் ஒரு ஆய்வில் சொல்றாங்க, இங்கிலாந்து நாட்டில் இருக்கக்கூடிய ரயில் தடம் அனைத்தையும் மின்சார மயமாக்க வேண்டும் என்றால் 2050 முடித்து காட்டுவோம் அப்படிங்கிறாங்க. அதாவது இந்தியாவுக்கு ரயிலை கொண்டு வந்த இங்கிலாந்து நாட்டில் இருக்கக்கூடிய ரயில் முழுவதுமாக மின்சாரத்தில் இயக்குவதற்கு 2050 வேணும். இன்னைக்கு இந்தியாவில் 90% ரயில் மின்சாரத்தை இயக்கி கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் 9 ஆண்டு சாதனை. ஏதோ 9 ஆண்டு சாதனையில வந்துங்க நாம் வீடு கட்டி கொடுத்தோம், கழிப்பறை கட்டி கொடுத்தோம் என்று சொல்வதை விரும்பவில்லை. அது உங்க உரிமைங்க, அது உங்க உரிமை, செஞ்சோம், அது பெரிய சாதனை இல்லைங்க, உரிமை. 2014 வரை உங்களை யாரும் கண்டுக்கவே இல்லை. ஏழை ஜாதி என்பது வாக்களிப்பதற்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்று அரசியல்வாதிகள் வைத்திருந்தோ, எப்படி சைனாவுக்கு 2000 to 2020 கிடைத்ததோ, எப்படி அமெரிக்காவுக்கு 1950 to 1980 கிடைச்சது, இதையெல்லாம் இந்த நாடுகள் பயன்படுத்தி உலகத்தினுடைய முதன்மை நாடாக வந்தார்கள். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் சொல்றாங்க 2022 to 2040.
இருபத்தி ஐந்து ஆண்டுகள் இந்தியாவுடைய ஆண்டு கிடையாது, அமெரிக்காவுடைய ஆண்டு கிடையாது, ரஷ்யாவுடைய ஆண்டு கிடையாது. நம்முடைய ஆண்டு. இந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகள்ல முதன் முதலாக எப்படி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு உலகத்தினுடைய முதன்மையான நாடாக இந்தியா திரும்ப வரப்போகுது? சாதாரணமா வரலீங்க. சாதாரணமா வரல. இது கிளி ஜோசியம் பார்ப்பது போல பத்து சீட்டு கட்டை போட்டு நம்முடைய கிளி ஒரு சீட்டை கட்டை எடுத்து கொடுக்கல. ஒரு ஒரு படியாக மோடி அவர்கள் ஒரு ஒரு படியாக உருவாக்கினார். முதல்ல ஏழை மக்களை பார்த்துக்கிட்டார். வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கொடுங்க, கரண்ட் கொடுங்க, கேஸ் கொடுங்க, தண்ணி கொடுங்க, இதெல்லாம் கொடுத்தா தான் இந்த நாடு முன்னேறும். இந்த நாட்டில் ஒரு 10% மட்டும் பணக்காரர்களாக 50% ஏழையாக இருந்தால் இந்த நாடு முன்னேறாது என்று 2014 to 2019 மோடியினுடைய முதல் 5 ஆண்டுகள் என்பது ஏழைகளுடைய முன்னேற்றத்திற்காக நம்முடைய ஆட்சி நடத்தின. 2019 to 2024 4 ஆண்டுகள் முடிந்தது. இந்த 5 ஆண்டுல உள்கட்டமைப்பு, சாலை, ரோடு, மின்சாரம், விமான நிலையம், கத்தி சக்தி மூலமாக மிகப்பெரிய ரயில்வே நிலையத்திலிருந்து மாற்றம், இது இந்த 5 ஆண்டுகள் என்பது பெரும் வளர்ச்சியிலே உள்கட்டமைப்பினுடைய மேம்பாட்டை செய்து கொண்டிருக்கின்றது. 2024 to 2039 என்பது ஒரு தனி மனிதனுடைய பொருளாதாரத்தை உயர்த்த வேண்டும். நாம் ஏற்கனவே உயர்த்திட்டோம். ஆட்சிக்கு வந்த பொழுது ஒரு தனி மனிதனுடைய பொருளாதாரம் என்பது 80,000 ரூபாய் இருந்துச்சு. ஒரு மனிதனுடைய சராசரி வருமானம் என்பது 80,000. இன்னைக்கு 1,96,000. 67 ஆண்டுகளாக தனி மனிதனுடைய வருமானம் 80,000 இருந்தது. 9 ஆண்டுகளிலே பாரத பிரதமர் அவர்கள் 1,96,000 கொண்டு போயிருக்கிறார். இன்னும் அதிகமான அமெரிக்காக்காரன் தனி மனிதன் 36 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறான். அங்க போகணும், இன்னும் 36 மடங்கு உயர்த்தணும். நாம் இன்னும் முன்னேறவில்லை, முன்னேறி கொண்டிருக்கின்றோம். அதான் பிரதமருடைய கனவு. நாம் ஆட்சிக்கு 2014 வந்த பொழுது உலகத்தினுடைய 11வது பெரிய நாடாக இருந்தோம் பொருளாதாரத்தில். 9 ஆண்டுகள் கழித்து உலகத்தினுடைய 5வது பெரிய பொருளாதார நாடாக உயர்ந்திருக்கின்றோம். 6 படிக்கட்டுகள் ஏறி இருக்கு. பிரதமர் பாராளுமன்றத்தில் சொன்னார், 3வது முறை எனக்கு வாய்ப்பளித்து நீங்கள் டெல்லியிலே அமர வைக்கும் பொழுது 2028 முடியும் பொழுது உலகத்தினுடைய 3வது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா மாறும். 5 to 3 ஜப்பான், ஜெர்மனி ரெண்டையும் ஓவர்டேக் பண்ணி 3க்கு போகும். அதற்கு மேலே நமக்கு இருப்பது 2 நாடுகள், சைனா, அமெரிக்கா, 2 நாடுகள். அதை 2047 பிடிக்கணும். நமக்கு அமெரிக்காவுக்கு இருக்கக்கூடிய தொலைவு என்பது மிகப்பெரிய தொலை. 36 லட்சம் தனி மனித வருமானம், 1,96,000 தனி மனித வருமானம். இதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்தியா எப்பவே இங்க வந்திருக்கணும், இப்ப வந்துடக்கூடாதுங்க. 1980 வந்திருக்கு. ஊழல் பெருச்சாளிகள் ஊழல் செய்து ஒரு குடும்பத்திற்காக ஆட்சி நடத்தி எல்லா பணத்தையும் தின்னு. அது ராஜீவ்காந்தி அவர்கள் சொன்னார்கள், 1980 காலகட்டத்தில் டெல்லியிலிருந்து 100 ரூபாய் அனுப்பிச்சோம்னா 85 ரூபாய் இடையிலேயே சாப்பிட்றாங்க, 15 ரூபாய் தான் கடைசியாக போய் சேரும். ராஜீவ்காந்தி சொன்னார் 15% மட்டும்தான் மக்களுக்கு போய் சேருது. ஆனால் இன்னைக்கு பிரதமர் அவர்கள் 100 ரூபாய் அனுப்பிச்சாருன்னா 100 ரூபாய் அக்கௌண்ட்டுக்கு வருது. விவசாய பெருமக்களுக்கு 6,000 ரூபாய் உங்களுக்கு பிஎம் கிசான் திட்டத்தில் கொடுக்கணும். ரூபாய் உங்களுக்கு பிஎம் கிசான் திட்டத்தில் கொடுக்கறாங்கன்னா 6,000 ரூபாய் வங்கி கணக்கு வரும்பொழுது எத்தனையோ பேர் அந்த அட்டையை வச்சிருந்தாங்க. எந்த திட்டத்திற்கு நம்ம கொடுத்தா கூட கேஸுக்கு இப்போ 200 ரூபாய் மானியம் வரப்போகுது. உஜ்வாலா திட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு 400 ரூபாய் மானியம். எல்லாம் வங்கி கணக்கு. இடையில யாரும் கிடையாது, கையெழுத்து கிடையாது. 100 நாள் வேலை வாய்ப்பு போனீங்கன்னா செய்யக்கூடிய வேலைக்கு வார கடைசியில் வங்கிக்கு கணக்கு. இதை 60 ஆண்டு காலமாக நம்மால் சரி செய்ய முடியவில்லை. அதற்கு மோடி வந்து அந்த அனுப்புகின்ற பணத்தில் லஞ்சலாவண்யம் இல்லாமல் உங்களுக்கு வருவதற்காக மோடி எடுத்த முயற்சி. இன்னைக்கு முதன் முதலாக லஞ்சலாவண்யம் இல்லாமல் மத்திய அரசு நடத்த முடியும் என்று மோடி காட்டியிருக்கார் பாராளுமன்றத்தில். இதற்கு முன்பு நாம் பார்த்திருக்கின்றோம், எப்படிப்பட்ட காட்சிகளை பார்த்திருக்கோம். பாராளுமன்றத்தில் கட்டுக்கட்டாக பணத்தை கொண்டு வந்து என்னை விலைக்கு வாங்க முயற்சித்தார்கள் என்று எம்பிக்கள் காமிச்சார். எத்தனை ஸ்கேம், எத்தனை ஊழல். 2004 to 2014 காங்கிரஸ் இருந்த பொழுது ஊழலுக்கு வந்து ஒரு புதிய இலக்கணத்தை காங்கிரஸ் எழுதினார்கள். எத்தனை 2G விமானம், ஆகாயத்திலிருந்து மேல போற அலைக்காட்டல இருந்து நிலக்கரியிலிருந்து எல்லா இடத்திலையும் ஊழல். எத்தனை 1,00,000 கோடி, அதெல்லாம் ஏழை மக்களுக்கு வர வேண்டிய பணம். 9 ஆண்டுகளாக ஒரு குண்டூசியை திருடிட்டாங்கன்னு மத்திய அரசின் மீது யாரும் குற்றச்சாட்டு வைக்க முடியாது. மோடி அவர்களோடு சேர்ந்து நம்முடைய அமைச்சரவையில 79 பேர் இருக்காங்க. பிரதமர் உட்பட 78 அமைச்சர்கள் இருக்கின்றார். பிரதமர் மட்டும் சுத்தம் இல்லை, பிரதமரை சுத்தி இருப்பவங்களையும் சுத்தமா வச்சிருக்கார். அதான் பிரதமரனுடைய நேர்மைக்கான எடுத்துக்காட்டு. நேர்மைங்கிறது நாம நேர்மையா இருக்கிறது முக்கியம் இல்லை.
போவது கிடையாது. ஒரு தனி மனிதனுடைய நேர்மையிலே சமுதாயம் மாறப்போவது கிடையாது. அந்த தனி மனிதன் சுத்தி இருக்கவங்களையும் நேர்மையா வச்சுக்கணும். அப்படிப்பட்ட ஆட்சியை 9 ஆண்டு காலமாக நம்முடைய 79 அமைச்சர்களுமே மத்திய அமைச்சரவையில நேர்மையான ஒரு ஆட்சியை நாம் கொடுத்திருக்கின்றோம். ஏழை மக்களுக்கு வர வேண்டிய 1 ரூபாய் பணத்தை யாரும் சுரண்டவில்லை. இதை பார்த்து எதிர்கட்சி நண்பர்களுக்கு பொறுக்கவில்லை. எப்படி பொறுக்கும்? அவங்களுக்கு தெரியும், அவங்களுடைய காலம் முடிஞ்சிருச்சு. அது ஒரு காலம், ஜாதியை வைத்து அரசியல் செய்தது ஒரு காலம், பணத்தை காட்டி அரசியல் செய்தது ஒரு காலம், ஓட்டுக்கு பணம் கொடுத்து அரசியல் செய்தது ஒரு காலம், குடும்பத்தை வைத்து அரசியல் செய்தது ஒரு காலம். எனக்கு மாறிடுச்சு. புது அரசியல் என்பது இளைஞர்கள், பெண்கள், மகளிர்கள், தாய்மார்கள். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, யார் எனக்கு லஞ்சலாவண்யம் இல்லாமல் ஊழல் இல்லாமல் திட்டங்களை நேரடியாக எனக்கு கொடுக்கிறாங்களோ அவர்களுக்கு மட்டும்தான் என்னுடைய ஆதரவு என்பது எல்லா எலெக்ஷன்லையும் பேச ஆரம்பிச்சுட்டு நரேந்திர மோடி அவர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஆதரவு ஆண்டுகள் கடந்தும் கூட 23 ஆண்டுகள் இந்தியாவிலே, 14 ஆண்டுகள் குஜராத்தினுடைய முதலமைச்சராக, 9 ஆண்டுகள் இந்தியாவுடைய பிரதமராக, 23 ஆண்டுகள். நீங்களே சொல்லுங்க, நாம் இத்தனை பேர் இருக்கு, யாராச்சும் இதுவரை விடுபடுக்காம வேலை செஞ்சிருக்கோமா? நம்ம ஸ்கூலுக்கு போற குழந்தைக்கு நம்ம லீவ் போட வைக்கணும். ஐயோ, நைட்டு பாப்பா தூங்குறதுக்கு லேட் ஆயிடுச்சு, காலைல கட்டு. கல்யாணத்துக்கு போனோம், மாமா கல்யாணத்துக்கு போனோம், கட்டு. நாம எல்லாரும் வேலை செய்யறோம், என்னையும் உட்பட மேடையிலே தலைவர்கள் கீழே நீங்க இருக்கிறீங்க. யாராவது 23 ஆண்டுகளிலே ஒரு நாள் விடுபடுக்காமல் நம்முடைய வேலை யாராவது செஞ்சிருக்கிறோமா? முடியாதுங்க, சாத்தியமே இல்லை. ஆனா இங்கே ஒரு மனிதன் கடவுளுடைய அவதாரமாக 23 ஆண்டுகள் ஒரு நாள் விடுபடு, ஒரு நாள். சில நேரம் நீங்களே விடுப்பு எடுக்க வேண்டாம் என்று நினைத்தால் வீட்டில் ஏதாச்சும் பிரச்சனையாகும். மோடிக்கும் அந்த பிரச்சனை இருக்கு. இதற்கு முன்பு அவருடைய தந்தையார் இருந்த பொழுது, அப்ப மோடிஜி அரசியலுக்கு வரல, 3 மணி நேரம் தந்தையாருக்கு ஆர்எஸ்எஸ்ல இருந்தாரு, ஒரு மீட்டிங் வந்துட்டார். தாயார் அவர் உலகத்துல நம்பக்கூடிய, பாசமாக இருக்கக்கூடிய, ஒரு காலில் போய் தன்னை சரணடைந்து அந்த காலிலே கதியாக இருக்கிறார்னா மோடிஜியினுடைய தாயாரிடம் மட்டும்தான். தாயார் இறந்த பொழுது 4 மணி நேரம், மத்தியானம் 12:30 வந்தே பாரத் ரயில், புதிய ரயில் இயக்கத்திற்கு வந்து உட்கார்ந்துருக்கார். எப்படி பாருங்க, 23 ஆண்டுகள் எப்படிங்க விடுபடுத்தாம ஒரு மனுஷன் இருக்க முடியும்? அது எப்படிங்க பொறுத்துக்குவாங்க? அவங்க இங்க டூர், கவர்மெண்ட் டூர் போனாமே ஃபேமிலியோட போறாங்க, ஃபேமிலியோ துபாய்க்கு போறாங்க. வேட்டி, சட்டை, பட்டு வேட்டி, நகை, குடுமி, பூவு, சைட்ல பிஏ, அவனுக்கு கீழே 10 பேர், கோட்டு, 62 கோட்டு, ஜப்பான், சிங்கப்பூர். துபாய்க்கு போறாங்கன்னா 2வது விமானத்தில் இவங்க போறாங்கன்னா 1வது விமானத்தில் பையன், மருமகன், குழந்தை, ஆடிட்டர், அவங்கெல்லாம். அதனால இவர்களுக்கு பிஜேபியை பற்றி புரிவதற்கு வாய்ப்பே கிடையாது. பாரதிய ஜனதா கட்சியில என்னன்னு தெரியாது. சனாதன தர்மத்தை யார் நம்புகின்றோமோ, இந்து தர்மத்தை யார் நம்புகின்றோமோ, நம்மை பொறுத்தவரை தெளிவாக இருக்கும். எதுக்கும் கூட நமக்கு பிடிப்பு இருக்காது. ஐயோ, இது நம்ம சொத்து, நாமளே வச்சுக்கணும், நாமளே இருக்கணும், இது நம்ம இடம், நம்ம விட்டு கொடுக்க கூடாது, இது நம்ம குடும்பத்துக்கு மட்டும்தான். அது தமிழ்ல சொல்லுவோம், அவட்ட பிடிச்ச மாதிரி கிடைக்கு போனா எல்லாத்தையும் வாங்கி நாமளே வச்சுக்கணும், எல்லா பணத்தையும் நாமளே வச்சுக்கணும். சனாதன தர்மத்தில் அது இடம் கிடையாது. நமக்கு தெரியும், இந்த காலச்சக்கரத்திலே நாம் வாழுகின்றோம், நம் காலத்திற்கு பிறகு இன்னொரு மனிதன், அவனை கொடுத்து போயிடும். சனாதன தர்மத்தில் யாரெல்லாம் இந்து தர்மத்தில் பின்பற்றுறோமோ நமக்கு ஒட்டுதல் இருக்கா, தாமரை இலைமையில் இருக்கக்கூடிய தண்ணியை போல வாழ்க்கையை வாழ்ந்து விட்டு அடுத்து இன்னொருத்தன். யாரெல்லாம் சனாதன தர்மத்தை நம்பாமல் திமுகவை போல களவாணித்தனத்தை நம்புகின்றார்களோ அவர்கள் அப்படியே பிடிச்சு உட்கார்ந்துக்கணும், சம்பாதிக்கணும், கொள்ளையடிக்கணும், பணத்தை சேர்த்து வைக்கணும், கட்டுக்கட்டா வைக்கணும். எனக்கு பின்பு என் மகன், என் மகனுக்கு பின்பு அகன் மகன், அந்த மகனுக்கு பிறகு அவன் மகன். அதனால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை சனாதன தர்மத்திலே, இந்து தர்மத்திலே நம்பிக்கை இருக்கக்கூடிய கட்சி. அதற்காக இஸ்லாமியரும் நமக்கு வேண்டும், கிறிஸ்தவர்கள் வேண்டும், அனைவரும் இணைந்து ஒரே கரமாக ஆட்சி நடத்த வேண்டும் என்று நினைக்கக்கூடியது பாரதிய ஜனதா கட்சி. அவர்களை பொறுத்தவரை களவாணித்தனம், எதிரியெல்லாம் கொள்ளையடிக்க முடியுமா? எப்படி எல்லாம் இன்னைக்கு பாருங்க, மகளிர் உரிமை தொகை 1 ரூபா வந்துச்சுங்களா? 1 ரூபா அன்னைக்கு கோவத்தை எம்எல்ஏ காட்டாதீங்க, நான் சரியில்லைன்னு சொல்றதுக்காகத்தான் இங்க வந்திருக்கேன். இன்னைக்கு எல்லாத்துக்கும் வந்துடும். இருங்கய்யா, பேச விடுங்கய்யா. ஐயா ஒரு நிமிஷம் அண்ணா கேட்கறேன். ஐயா நீங்க பேசுறத நான் கேட்கறேன், நானும் பேச, இத்தனை பேர் இருக்காங்க, அதைத்தான் வர்றேன். 1 ரூபா இன்னைக்கு போட்டிருக்காங்க. பையன் வந்து சனாதன தர்மத்தை வேறு இருப்போம்னு பையன் சுத்திக்கிட்டு இருக்காங்க, வந்து நல்ல அமாவாசையா பார்த்து 1 ரூபா. என்ன என்ன காமெடி பண்ணிட்டு இருக்கீங்களா?
மக்கள் முட்டாள் இல்ல இங்க கோயிலுக்கு வந்து போவாங்களாமா ஆனா கோயிலுக்கு போக கூடாதாமா அப்பனா சனாதன தர்மத்தை வேற எடுத்து சிறு கடவுள் எல்லாத்தையும் ஒழிச்சிருவேன் ஆனா அவங்க அம்மா மட்டும் கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுவாங்களா அவங்க அம்மா சமீபத்துல ஏதோ ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு வீடியோ பார்த்தேன் என்ன அற்புதமா மந்திரம் சொல்றாங்க சாமி எல்லாம் தோத்துவாங்களா கோயில் இதற்கு பெயர் தான் கலவாணித்தம் உள்ளே ஒன்று வைத்துக் கொண்டு வெளியே ஒன்று பேசும் அது நல்ல அமாவாசையா நிறைஞ்ச அமாவாசையா பார்த்து ஒரு ரூபா போட்டுட்டாங்க ஏன் அப்படியாச்சு கடவுளே இவ்வளவு ஊழல் பண்ணிட்டு இருக்கேன் மக்கள்கிட்ட கெட்ட பேர் வாங்கியிருக்கேன் ஏதாச்சும் ஒன்று ரெண்டு எம்பிசி தேருமா கடவுளே பார்த்து கொடுங்கிற அளவுக்கு கடவுளை நம்பிக்கொண்டு திமுக என்று அமர்ந்திருக்கிறோம் ஏன்னா அவர்களுக்கு தெரியும் தமிழகத்துல மொத்தமாக இருக்கக்கூடிய பெண்கள் சகோதரிகள் தாய்மார்கள் பெண்கள் வந்து இன்னைக்கு 4.5 கோடி பேர் இருக்கு அதுல குழந்தைகள் காலேஜ்ல படிக்கிறவங்க ஸ்கூல்ல படிக்கிற குழந்தைகளை விட்டுட்டு குடும்ப தலைவின்னு பாத்தீங்கன்னா 2.5 கோடி ரேஷன் கார்டு இருக்கு 2.25 கோடி ரேஷன் அட்டை அதுல குடும்ப தலைவி இருக்காங்க திமுக தன்னுடைய தேர்தல் அறிக்கையிலே சொல்லியது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மகளிர் உரிமை தொகை கொடுப்போம் நீங்க புரிஞ்சுக்கணும் உதவித்தொகை இல்லை உரிமை தொகை என்றால் மகளிர் என்கின்ற காரணத்திற்காக உங்களுக்கு 1000 ரூபாய் கொடுப்போம் உதவித்தொகையா இருந்தா உங்களுக்கு கொடுப்பேன் உனக்கு கொடுக்க மாட்டேன் அந்த வீட்டுக்கு கொடுப்பேன் இந்த வீட்டுக்கு கொடுக்குமான் அதுல இவங்க ஆரம்பித்தது வெறும் 60 லட்சம் அந்த 60 லட்சம் நீங்க அந்த உதவித்தொகை படிவத்தை பார்க்க 18 கண்டிஷன் போட்டிருக்காங்க ஓல்ட் ஏஜ் பென்ஷன் வாங்கினா இல்ல இந்த காப்பீடு வாங்கினா இல்ல மாமியார் மருமகளும் ஒரே வீட்டில் இருந்தா ஒருத்தருக்கு தான் ஆல்ரெடி பிரச்சனை இருக்குது மாமியார் ஒரே வீட்டில இருந்து கூட்டு குடும்பம் நடத்தி இதுல நீ வந்து ஒருத்தர் கொடுத்தா அந்த குடும்ப சண்டை யார் தத்திருப்பான் இந்து தர்மத்துல சனாதன தர்மத்துல கூட்டு குடும்பத்துல மாமியாரும் மருமகளும் ஒரு வீட்டில் இருப்பது தான் முறை அப்படி இருக்கும் பொழுது 2 குடும்பம் ஒரே குடும்பத்தில் ஒரு வீட்டில் இருக்கா நீ சனாதன தர்மத்தை நம்பாதவன் இந்து தர்மத்தை நம்பாதவன் அதுல நீயே சொல்ற மாமியார் மருமகளும் பேசிக்கிட்டு ஒருத்தர் வாங்க உங்களுக்கு தான் 1000 ரூபாய் கொடுப்பான் இதை போன்ற பல காமெடிகளை செய்து மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்கள் குறிப்பாக நம்முடைய ராமஸ்ரீனிவாசன் அதை பத்தி நிறைய பேசினார் அதன் பிறகு பாரதிய ஜனதா கட்சி பேசி 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 இன்னைக்கு அந்த 60 லட்சம் என்பது 1.6 கோடி ஆயிருக்கு அந்த 1.6 கோடி பேத்துக்கு 1 ரூபா இன்னைக்கு வந்திருக்கு உங்களுக்கு என்ன எல்லாருமே வரலீங்கிறீங்களே அண்ணே உங்களுக்கு வராது பெண்கள் நான் கேட்டிருக்கேன் மகள் பெண்களுக்கு வரல அதை பார்த்து அந்த 1 ரூபாய் இடையில திமுக கார இறத்துக்கிட்டு போயிட்டான் அதனால சகோதர சகோதரிகளே 2.25 கோடி பேருக்கு குறைந்த பட்சம் வரும் அது எத்தனை வரும்னா 29 மாசத்திற்கு 29,000 வரும் ஏன்னா ஆட்சிக்கு வந்த நாளிலிருந்து 29 மாதங்கள் ஆகிவிட்டது மாதத்திற்கு 1000 ரூபாய் என்றால் 29 மாதத்திற்கு 29,000 29,000 தான் கணக்கு ஆரம்பிக்கணும் ஆனா கணக்கு 1 ரூபாய் ஆரம்பிச்சிருக்கிறாங்க கணக்கு இன்னைக்கு 1 ரூபாய் ஆரம்பிச்சிருக்காங்க அதனால நிச்சயமாக உங்களுக்கு தெரியும் சகோதர சகோதரிகளே திமுகவை பொறுத்தவரை அவர்களுக்கு 3 குறிக்கோள் தான் எப்ப ஆட்சி நடத்தினாலும் 3 குறிக்கோள் தான் முதல் வந்து சாராயம் விற்போம் சனாதனத்தை ஒழிப்போம் தேர்தல் வரும் பொழுது பல்டி அடிப்போம் இந்த 3 மட்டும்தான் இந்த 3 தான் 5 ஆண்டுகள் அப்படியே பண்ணிட்டு வருவாங்க 2002 கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஒரு மேடையில பேசும்போது சொல்றாரு ஹிந்துனா திருடன் அப்படின்னு ஹிந்துலாம் குதிச்சுட்டாங்க எப்படி என்னை திருடன் சொல்லலாம் ஒரு மூத்த தலைவர் நீங்க தமிழகத்துல பலமுறை நீங்க முதலமைச்சராக இருந்தவர் எப்படி இந்துவ திருடன் சொல்லலாம் ஒருத்தர் கோர்ட்ல போய் கேஸ் போட்டார் டிஃபமேஷன் கேஸ் அது 2013 வந்துச்சு அப்ப கலைஞர் ஐயாவை கோர்ட்டு கேட்க திருடன் சொன்னீங்களா அப்படின்னு இது செந்தில் வாழைப்பழ காத்த மாதிரி வாழைப்பழம் வாங்கினியா 2 வாங்கினியா 1 வாங்கினா கலைஞர் கருணாநிதி அவர்கள் சொல்லுகின்றார் என்னுடைய மனதை கவர்ந்த திருடன் சொன்னேன் இவங்க சனாதன தர்மத்தை வேறுவிப்போம் சொல்லிட்டு நான் அப்படி சொல்ல நான் வேறு சனாதன தர்மத்தை சொன்னேன் சனாதன தர்மம் வேறு இந்து தர்மம் வேணுங்கிறாங்க தமிழ்நாட்டினுடைய 12வது பாட புத்தகத்தில் இருக்கிறது சனாதன தர்மமும் இந்து தர்மமும் ஒன்னு இருக்கு ப்ரொஃபசர் ராமஸ்ரீனிவாசன் பேசுறதை விட சனாதன தர்மத்தை போட்டு வெளுத்து வாங்கிட்டு இருக்காரு கடந்த 1 வார காலமாக நானும் சோசியல் மீடியால ட்விட்டர் எல்லாம் பார்க்கிறேன் அதை விட நம்ம டெக்ஸ்ட் புக் சனாதன தர்மம் என்றால் அடிப்படையிலே அஹிம்சையை நாடக்கூடியவர்கள் பின்பற்றக்கூடிய தர்மம் என்பது என்னோட உயிரினத்திற்கு தீங்கு விளைவிக்க கூடாது நினைக்கிறவங்க சனாதன தர்மம் அற்புதமா கொடுத்துருக்க அதை போட்ட உடனே
காரங்க யாருமே சனாதன தர்மத்தை பத்தி பேசக்கூடாது யாருமே பேசக்கூடாது ஏனென்றால் தமிழகத்துல உங்களுடைய எழுச்சியை திமுக எதிர்பார்க்கலாம் ஏன்னா உங்களுக்கு தெரியும் சனாதன தர்மத்தை பின்பற்றவங்க எப்படின்னா ஒரு கண்ணத்தில் அடிச்சா அதை போய் அடுத்த வேலையை பரியாய வேலையை பார்க்கறோம் அப்படித்தான் நாம் இருப்போம் இந்துக்களை பொறுத்தவரை ஆண்டவனை நம்பர் வேணா பரவாயில்லையா பார்த்து கையை பிடிச்சிட்டா கூட பரவாயில்லையா உன் வேலையை நீ பாரு என் வேலையை நான் பாரு அது திமுக காரன் என்ன நினைச்சிட்டான்னா ஓ இவங்களை என்ன வேணாலும் நம்ம திட்டலாம் அவங்க திரும்பி கேட்கவே மாட்டாங்க ஆனா இந்த முறை சனாதன தர்மத்தை வேறிருப்போம் என்று சொல்லிய பிறகு தமிழகம் முழுவதுமே இந்தியா முழுவதுமே உலகம் முழுவதுமே நீங்கள் காட்டிய எழுச்சியை பார்த்து பயந்து திமுகவுடைய கபட நாடகம் என்பது 6 நாள் கூட இல்லை 6வது நாளே அறிக்கையை கொடுத்து திமுக கார யாருமே சனாதன தர்மத்தை பற்றி பேசாது அது இன்னொன்னு சொல்லியிருக்கார் மோடி அவர்கள் ஊழல் செய்ததை திசை திருப்புவதற்காக பாரதிய ஜனதா கட்சி சனாதன தர்மத்தை பற்றி பொய் சொல்றாங்க சனாதன தர்மத்தை அழிப்போம்னு சொன்னது நீங்க ஒரே ஒரு விஷயம் மட்டும் எனக்கு தெரியுங்க மோடி அவர்களை யாராச்சும் ஊழல்வாதின்னு சொன்னா அவர்களுக்கு அரசியல் அட்ரஸ் இல்லை என்பது மட்டும் எனக்கு தெரியும் ஏன்னா பெண்கள் எத்தனையோ குற்றச்சாட்டு மோடி அவங்க மேல வச்சிருக்கிறீங்க நாங்க பதில் சொல்லியிருக்கோம் அது வேற 2019 ராகுல் காந்தி அவர்கள் இந்த ரஃபேல் தூக்கிட்டு வந்தார் ரஃபேல்ல மோடி அவர்கள் ஊழல் பண்ணிட்டார் என்ன ஆச்சுன்னா 1947 பிறகு வரலாற்றிலே காங்கிரஸ் கண்ட மிக மோசமான தோல்வி 2019 எதிர்கட்சி அந்தஸ்து இழந்து இன்னைக்கு மோடி அவர்களை பார்த்து உதயநிதி ஸ்டாலினும் மு க ஸ்டாலினும் இதையே சொல்ல ஆரம்பிச்சு உங்களுக்கு தெரியும் மோடி ஐயாவை பார்த்து யார் ஊழல்வாதி என்று சொல்லுகின்றார்களோ அரசியலே வேறறுத்து நீங்கள் வேரை அறுத்து தாய்மார்கள் வீசி விடுவார்கள் என்பது அந்த அரசியல் ஞானம் எனக்கு இன்னைக்கு இது எப்படி நாங்க ஒரு வீடு எரிஞ்சுக்கிட்டு இருந்ததாம் உள்ள இருந்து ஒருத்தர் வெளியே ஓடி வந்தா நம்ம திருடா திருடா திருடன் அவன் தான் வீட்டுல திருடன் எல்லாத்தையும் திருடிட்டு வெளியே ஓடி வர்றான் அவன் திருடா திருடன் சொல்றானே எங்கடா அவன் வீட்டுக்குள்ள யாராவது திருட இருப்பானான்னு பார்ப்பான் இதுல திருடன் யாருன்னா திமுக சென்னை மெட்ரோ ஊழல் டிரான்ஸ்போர்ட் ஊழல் நோபல் ஸ்டீல் ஊழல் தமிழ்நாடு மெடிக்கல் சப்ளை கார்பரேஷன் ஊழல் HRNC அறநிலைத்துறை ஊழல் ஒரே ஆண்டிலே மகனும் மருமகனும் திருடிய 30,000 கோடி ரூபாய் டேப்பில் விட்டோம் ஆனால் மண்ண பிடிஆர் அண்ணன் ரொம்ப அருமையாக பேசியிருந்தார் கிட்டத்தட்ட 10 ஊழல்கள் 29 மாதத்தில் திமுக செய்திருக்கக்கூடிய ஊழலை பட்டியலிட்டு ஆதாரப்பூர்வமாக நம்ம வெளியிட்டிருக்கின்றோம் இன்னைக்கு எரியிற வீட்டிலிருந்து ஸ்டாலின் அவர்கள் மக்கள் துரத்துறாங்க ஓடி வரும்பொழுது கடைசியாக உன்னை போட்டு பார்க்கலாமே திருடா திருடாங்கிற உங்களுக்கு தெரியும் உண்மையான திருடன் யார் என்பது தெரியும் இது வந்து நான் சொல்ல போறதில்லை மோடி அவர்கள் உங்களுடைய மனம் கவர்ந்த திருடன்லாம் நான் சொல்ல மாட்டேன் அந்த அளவுக்கு கீழ்த்தரமாக நாம் அரசியல் செய்யக்கூடாது இங்கே உண்மையான திருடன் என்பது திராவிட முன்னேற்ற கழகம் காரணம் 35 அமைச்சர்கள் 11 அமைச்சர்கள் கோர்ட்டில் ஊழல் கேஸில் வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது இதற்கு முன்பு ஆட்சியில் இருந்த அமைச்சர்கள் இப்ப திமுக அமைச்சர்கள் 11 பேர் ஊழல்வாதிகள் 35 நாங்க ஊழல் குற்றச்சாட்டு வச்சிருக்கோம் 21 இன்கம் டாக்ஸ் ஒரு பக்கம் ஒரு அமைச்சர் ஜெயில்ல 3 அமைச்சர் கோர்ட்ல கோர்ட்டு திரும்ப அவர்கள் மேல மூடி வைக்கப்பட்ட வழக்க சென்னை உயர்நீதிமன்றம் திறந்திருக்கிறார் அதனால் சகோதர சகோதரிகளே ஊழல் என்பதற்கு இலக்கணமாக திகழக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை 2024 பாராளுமன்ற தேர்தலில் மொத்தமாக வேறறுத்து நீங்கள் தமிழகத்தை விட்டு அனுப்பி வைப்பீர்கள் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது சகோதர சகோதரர் இன்னைக்கு சில பெண்கள் சந்தோஷமா இருக்கலாம் நேரம் எடுத்துக்கொள்ளக்கூடாது நாமளும் 10 மணி நெருங்கிட்டோம் அதுக்கு மேல காவல்துறை அனுமதி கொடுக்க மாட்டான் காவல்துறையின் மீது பயம் இல்லைன்னே மரியாதை காவல்துறை மீது மரியாதை
இன்னைக்கு சில பெண்களுக்கு செப்டம்பர் 15 ஆம் தேதி சில பெண்களுக்கு 1000 ரூபாய் வந்துரும் உடனே நீங்க சந்தோஷமா டோயிங் எனக்கு 1000 ரூபாய் வந்துருச்சுன்னு சொல்ல கூடாது திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அவங்க எத்தனை இதல விலை ஏத்தி இருக்காங்கன்னு மட்டும் சொல்றேன் கேட்டேன் அதுவரை 50% உயர்வு மின்சார கட்டணம் 50% உயர்வு பத்திர இதே திமுக காரணம் என்ன பண்ணுவான் அது ஒரு போஸ்ட் அடிச்சு அதை ஸ்டிக்கர் ஒட்டி அதை ஒரு நாலு நாள் உங்க வீட்டுக்கு மாதிரி குட்டி ஓட்ட போன மாதிரி நடந்து 8000 கொடுத்தோம் 8000 கொடுத்தோம் எங்களை பொறுத்தவரை உங்கள் உரிமை உங்க உரிமை அது ஆனால் நான் உங்களிடம் கேட்பது 2024 தேர்தல் உங்களுக்கான தேர்தல் இல்லை உங்கள் குழந்தைகளுக்கான தேர்தல் என்றுதான் நான் கேட்கிறேன் உங்கள் குழந்தை உலகத்தினுடைய முதல் நாட்டில் இருக்கணுமா அதுக்கான தேர்தல் உங்கள் குழந்தையினுடைய வாழ்க்கையில ஏழை என்கின்ற ஜாதி இருக்கக்கூடிய வாழ்க்கையிலே ஊழல் இல்லாத இந்தியாவை முழுமையாக பார்க்க வேண்டுமா அதற்கான தேர்தல் உங்கள் குழந்தையினுடைய வாழ்க்கையில நீங்க கஷ்டப்பட்டதை உங்க உங்கள் குழந்தையினுடைய வாழ்க்கையில எப்படி வெளிநாட்டில் உங்களுக்கான தேர்தல் 2019 உங்களுக்கான 2020 இந்தியா மாற வேண்டும் என்றால் நீங்கள் செய்ய வேண்டியது ஒற்றை நம்பிக்கை மோடியின் மீது ஒற்றை ஓட்டு மோடி அது மட்டும்தான் உங்களுடைய கடமை மோடி அவர்களுக்கு 2024 பாராளுமன்ற தேர்தல் அளித்து அற்புதமான ஒரு ஆட்சியை அற்புதமான வேண்டுகோளை இங்க நம்ம திண்டுக்கல் மாவட்ட தலைவர் தனபாலன் பத்தி நாம் பேச தலைவராக இருக்கக்கூடிய தனபாலன் ஒத்தையால சண்டை போட்டு ஒரு வருஷமா பினாமியில் கொடுத்த கடையை நிறுத்தி வச்சு உயிர் பயம் போன் பண்ணார் அண்ணே உயிர் பயனே சொன்னார் பாரதிய ஜனதா கட்சியில இருக்கீங்க உங்களை போஸ்ட் அடிச்சு ஓட்டினாங்க அதையெல்லாம் போட்டாங்க இவரு மேல உயர் நீதிமன்றத்தில் நீதிபதி தீர்ப்பு எழுதுறாரு இந்த 34 கடையை மட்டும் நீ நிறுத்தி வைக்கலீனா சிபிஐ என்கொயரி போட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறம் மூடி வச்சிருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு ஊழல் மிகுந்த நிர்வாகம் இங்க திண்டுக்கல்ல நடந்து கொண்டிருக்கிறது எல்லாரும் பினாமி தான் பேருக்கு தான் துணை மேயர் அந்த மேயர் இந்த மேயர் அதை பேர் வச்சிருக்கீங்க சேர்மன் நாங்கன்னா துணை சேர்மனா துணை சேர்மன் ஐபிஎன் பினாமின்னு ஒருத்தர் இவன் பினாமி அந்த பினாமி ஊரே பினாமியில வச்சுதான் ஓடிட்டு இருக்காங்க திண்டுக்கலை பொறுத்தவரை இதையெல்லாம் ஒழித்து கட்டுவதற்கு 2024 பாராளுமன்ற தேர்தலை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி குடும்ப அரசியல் ஊழல் அரசியல் இந்தியாவிற்கு பொருந்தாத அரசியலை இங்கிருந்து நாம் ஒழித்து கட்ட வேண்டும் அண்ணன் தனபால் அவர்களை மறுபடியும் நான் பாராட்டுகின்றேன்
ஒரு கட்சியினுடைய தலைவர் அப்படி இருக்கணும். இருக்கக்கூடிய தனபாலன் அவர்களை நான் பொய்யா பேசுறான திமுக பொய்ய பேசுறான ஒரு மணி நேரத்துல பதிலடியோ என்னையா சனாதன தர்மம் இதாயா என்னையா பேசுற டிவியில ட்விட்டர்ல பேஸ்புக்ல இன்ஸ்டாகிராம்ல கொண்டிருக்கக்கூடிய ப்ரொஃபசர் ராம சீனிவாசன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்து நம்முடைய முன்னாள் பாராளுமன்றக்காக பாரதிய ஜனதா கட்சி இணைந்து கிட்டத்தட்ட டெல்லியில சில முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது இவருடைய அறிவுரையை கேட்டு எடுக்கின்றார்கள் என்ற அளவுக்கு இந்த கட்சியில பல முக்கியமான பொறுப்புகளிலே மரியாதையான பொறுப்புகள் இருக்கக்கூடிய முன்னாள் எம்பி நம்முடைய அண்ணன் காரவேந்தன் அவர்கள் மாவட்ட பார்வையாளர் மாவட்ட தலைவர் கடுமையாக உழைக்கக்கூடிய பாலாஜி அவர்கள் மாவட்ட பொருளாளர் மணிகன் அவர்கள் செயலாளர்கள் முத்துக்குமார் துரைக்கண்ணன் ஆனந்தி அவர்கள் நம்முடைய ஒன்றிய தலைவர்கள் ரமேஷ் அவர்கள் பால்ராஜ் அவர்கள் முருகேஷ் அவர்கள் வரதராஜன் அவர்கள் காளியப்பன் அவர்கள் நமக்கு பெரிய ஆதரவு எங்கேயும் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதனுடைய தலைவர் அருண்குமார் நமக்கு ஆதரவு கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஐஜேகே கட்சியினுடைய தொண்டர்கள் தலைவர் வந்திருக்கின்றார்கள். அவருக்கு இந்த நேரத்தில் நன்றியை பாராட்டி நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கக்கூடிய எல்லா கட்சி தொண்டர்களுக்கு தலைவர் நன்றியை தெரிவித்து 2024 மாநில காங்கிரஸ் அது வாசனையா மோடிஜின் ஐயாவுடைய வலதுகரத்தை போல மிக உறக்கமாக மோடி ஐயாவுடைய பெருமைகளை தமிழ்நாட்டில் பேசக்கூடிய மூப்பனார் ஐயாவுடைய ஐயா வாசன் அவர்களுடைய தமிழ் மாநில காங்கிரஸ் இருக்கின்றார்கள். அவருக்கு நன்றியை இந்த நேரத்தில் நான் சமர்ப்பித்து திண்டுக்கல் இந்த எழுச்சிய நீங்க அப்படியே 7 மாசம் வச்சுக்கணும். ஒரு தேர்தல் வருதா ரெண்டு தேர்தல் வருதா எனக்கு தெரியாது, ஆனா எத்தனை தேர்தல் வந்தாலும் அது பாரதிய ஜனதா கட்சியும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் நீங்கள் வாக்களிப்பீர்கள் என்கின்ற நம்பிக்கையோடு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் அன்னையின் புகழ்.